இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல்ல வெண்பாவும் ரோஹித்தும் ஒன்னா சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சும் போதே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து குடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து சாரதிய பாரதின்னு கூப்பிட ஆரம்பிச்சு, நீ தாண்டா என் லவ், என்னை விட்டு ஏண்டா போற, உனக்கு என் மேல லவ்வே இல்லையான்னு இவங்க கேட்க ஆரம்பிக்க, நான் வந்து சாரதி சாரதின்னு அவர் சொன்னாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க உண்மையிலே ஏதோ தண்டை தான் பேசுறான்னு நினச்சி எனக்கு உன் மேல அவ்வளோ லவ் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படி இப்படின்னு கட்டியெல்லாம் பிடிச்சி பேச ஆரம்பிச்சு, கடைசியாக ஒன்றா தூங்க வேற போய் அங்கே முத்தங்கள்லாம் வேற கொடுத்து கடைசியாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு உறவே நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ இதெல்லாம் தெரியாமலே குடிபோதையில் நடந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் பாரதி பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் தூங்காமல் ஹேமாவை வேற ஸ்கூல் சேர்க்கணும், லக்ஷ்மியும் ஹேமாவும் பேசி உண்மைகள் தெரிஞ்சு அவளை நின்றுலேருந்து பிரிச்சிடக்கூடாது யாருன்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வெண்பா எஞ்சதுக்கு அப்புறம் தான் வெண்பாக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம், நேற்று ராத்திரின்ட்டு புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தலையிலலாம் அடிச்சுக்கிட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டமேனு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வேணும் பார்த்தீங்கன்னா மாத்திரையை ஒளிய வச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு, சௌந்தர்யா கிட்ட மாட்ட வேண்டிய ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் ஒளிய வச்சு இவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன மாத்திரன்னு சொல்லி பாரதிட்ட கேட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. இப்போ அவர் எத்தனை நாள் கழிச்சு சொல்லலான்ருக்காருன்னு தெரியல, கொஞ்சம் மாதம் தான் வாழ்வேங்கிறத. இப்போது இன்னும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இப்போ அடுத்து சாரதி வேறு எந்திரிச்சார், அவர் எந்திரிச்சு அவர் சந்தோஷம் ஆயிட்டார், குதுகலமாய் டான்ஸ்லாம் ஆடுறாரு, அவ்வளோதான் வெண்பாக்கு நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் ஹேமா ஸ்கூலுக்கு போகணும், என்ன தயவு செஞ்சு போர் அடிக்குதுன்னு சொல்லி சொன்ன போது, நீ ஸ்கூலுக்கு போகிறேன் ஆனால் வேறு ஸ்கூலுக்கு, உன்னை பெரிய ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், எனக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியப்படி நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு ஹேமா அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. சௌந்தர்யா அகிலன்லாம் இதெல்லாம் வேணாடா தப்புடான்னு சொன்னாலும் பாரதி கேட்குற மனநிலையில இல்லை, ஏன் புள்ள நான் அப்படி தான் பண்ணுவேங்கிறாரு. ஸோ இப்போ மூணு கதைக்களம், ஒரு பக்கம் வெண்பாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக்கே வந்தாலும் வந்துடும், இன்னொரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணுக்கு வேறு உடம்பு முடியல, இல்லை ஹேமாவுக்கு ஸ்கூலு அப்படின்னு போகும்போது. ஸோ நீங்கள் இந்த கதை போகிற போக்க பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்